ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ப்ளூ சட்டை மாறன் இளமாறன் இவர் படம் எப்படா ரிலீஸ் ஆகும், வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நாமளும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இவன் எப்படா படம் பண்ணுவான், நம்ம இவனை வச்சு செய்யணும், எத்தனை பேர் படத்தை கழுவி கழுவி ஊற்றிருப்பான், படத்தை ஊற்றுனது இல்லாமல் அந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டை முதற்கொண்டு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கேவலமாக படுத்திருப்பாப்ல, இவரை ஒரு நாள் வச்சு செய்யணும், ஏண்டா வேணா நீ ஒரு படம் எடுத்து காமிடா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஊற்றிய நாட்கள்லாம் உண்டு, நானே இன்க்ளூடிங். ஏண்டா வேணா அப்படி இப்படின்னு சொல்லி நீ ஒரு படம் வந்து எடுத்து காட்டு, நீ பெரிய வெண்ணனா அப்படின்னு சொல்லி நாமளும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கையில் ஏதோ கோபமும் வந்துருச்சா என்னன்னு தெரில, பல மாதமாக பல விஷயங்களை யோசித்து ஒரு கதையை வந்து எடுத்துட்டாப்புல, திரை கதை வசனம் இன்க்ளூடிங் மியூசிக்கே நானே போடுறேன், இப்படி இப்படி தானே சும்மா செஞ்சிடறேண்டா அப்படின்ற மாதிரி நம்ம டிஆர் மாதிரி பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி ஆன்டி இந்தியன் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் இளமாறன் அவர் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காப்புல, ராதார விசார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் நரேன், அதுக்கப்புறம் கேபிஒய் பாலா, நம்ம குக்கு வித் கோமாளி பாலா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் குட்டி 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 நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா செமையாக வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு லோக்கலாக வந்து இறங்கி பேசக்கூடிய ஒரு படமாக அந்த படம் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு இலவும் இல்லை, ஒரு இலவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து கதையை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க அப்படின்றத தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஒன்லைன் அண்டு கதை களம் ஓகேங்களா, கேபிஒய் பாலா அவரோட காமெடி சீன்ஸ் வர சில போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா செமையாக வந்து இருந்துச்சு. அண்டு ராதா ரவி சார் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சிஎம்மாக வந்து பண்ணியிருக்காப்புல, அவரோட போர்ஷன்ஸும் சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆடுகளம் நரேன் ஓகே, இவங்களுக்கெல்லாம் கொடுத்த பாகங்களை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதையும் தாண்டி இந்த கதைக்குள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு, என்ன அப்படின்னா இந்த அரசியல், நம்ம அன்றாடம் பேசக்கூடிய அரசியல், இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் எப்படின்னா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனக்குமுறையில் வந்து டேரெக்டாக அங்கே போய் கொட்ட முடியாது, பக்கத்தில் இருக்க வேண்டியோ நம்ம வந்து சொல்ல தான் முடியும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ப்ளூ சட்டை மாறன் கதையாக வந்து எடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அரசியல் வந்து பேசியிருக்காப்புல, ஜாதி மதம் அரசியல் ஓகேங்களா, ஜாதி மதம் அரசியல் ஓகே, எல்லா மதத்தையும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் நெத்தியில் போட்டிருக்க மாதிரி தான், இயேசுநாதராக இருக்கட்டும், இந்து மத சிவனாண்டியாக இருக்கட்டும், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அல்லாவாக இருக்கட்டும், எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திலையும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஓப்பன் வைடாக வந்து பேசியிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக வந்து பிபி ஏறி நமக்கு என்னடா பேசுகிறாடே அப்படின்ற மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க அரசியலை பற்றி, அன்றாடம் நம்ம நடக்கக்கூடிய நம்ம மனக்குமுறலை எப்பட்றா யாராவது எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கையில் நம்ம ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லி தலைப்பை வச்சு நிறைய கான்ட்ரவர்சியை உருவாக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து எடுத்துட்டாப்புல, இந்த படத்தில் அவர் தான் மெயின் ரோல், ஆக்சுவலாக அவர் தான் இறந்துறாப்புல, ஏன்னா போஸ்ட் ஒட்டிட்டு இந்த மதம் சம்மந்தமாக சரி அரசியல் சம்மந்தமாக சரி எல்லாத்தையும் கலவையாக கலந்து போஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்க ஒரு மனுஷன் இறந்து போயிடுறாப்புல, அவரோட பணத்தை வந்து எரிக்கவா இல்லை புதைக்கவா இல்லை என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லி நிறையா கான்ட்ரவர்சி உருவாகி நிறையா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம், ஒரு குட் அட்டம்ப்ட்டு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி கதைக்களம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு வரலை, ஓப்பன் வீடாக பேசி வாவ் அப்படின்ற ஃபேக்டர் கொடுக்காட்டியும் வாவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் வந்து கொடுக்குற மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ஓகேவாக இருந்துச்சு, அந்த கேமராவுக்கும் ஓகேவாக தான் இருந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டர் தென் ஒரு ஹை குவாலிட்டி பட்ஜெட் போட்டு படம் எடுத்திருந்தா இந்த படம் இன்னும் டாப் கிளாஸாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மியூசிக்னால் பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங், அது மியூசிக்கா படமா ஆ ஓகே ஐயோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் பர்சனலாக வந்து கொடுத்து தவிர்த்து மியூசிக் ஆஹா ஓஹோ ஐயோ பேஸ் என்ன அட்டி சாமா டமால் டுமாடா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இம்பேக்டும் க்ரியேட் பண்ணலை. அண்டு ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, அந்த அடுத்தடுத்து மூவ் அந்த ஒரு மூவிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. கேமரா ஒர்க் ஓகே பெட்டர் தென் ஓகே ஏதோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டர் தனாக வந்து இருந்துச்சு. வா ஃபேன்டாஸ்டிக் சூப்பர் அப்படின்ற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ளே இருக்க அரசியல் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரூ, இந்த கால அரசியலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை
பதிவு பண்ணி இருந்தாங்க. கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். புளு சட்டை மாறனை வந்து இனிமேல் கழுவி ஊற்ற போகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அப்படி தான் சில விஷயங்கள் இனிமேல் நடக்கும். ஏன்னா இந்த செய்தி அண்ட் அரசியல் சோசியல் மீடியா ஆல் அரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஒரு படம்ன்றது பேசும் பொருளாக இருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும். எனக்கு பர்சனலாக அந்த படம் ஓகேவா பிடிச்சிருந்துச்சு. ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம், பரவாயில்ல எடுத்து வச்சிருக்கேன் ஏதோ நம்ம சொன்னதுக்காக அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு. ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கன்வாஸில் சொல்லுங்கள். புளு சட்டை மாறின கழி ஊற்றணும், நீ கழி ஊற்றுறா அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லலாம்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கன்வாஸில் சொல்லுங்கள். நம்ம கழி ஊற்றுறதுக்கு ட்ரை பண்ணி கண்டிப்பாக இந்த படத்தோட பாசிட்டிவே இல்லாமல் இந்த படத்தோட நெகட்டிவை மட்டும் பேசி அந்த புளு சட்டை மாறின மண்டையை கழுவி பொட்டணம் போட்டுருவோம். ஓகே 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 பை பை.